சரி, இப்பதான் மந்திரி போனாரு, கேட்டிருக்கலாமே மந்திரி கிட்ட, கேக்கலையா? அமைச்சர் பெரியசாமி இப்பதானே போனாரு, என் கூடதான வந்தாங்க. ஆளுங்கட்சி கிட்ட கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம், பத்திரிகைக்காரர்கள் நீங்க சரிங்களா? நாங்க தான் வந்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுனா நீங்க கேட்கணும் இந்த மாதிரி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத பல கொடுமையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சித்திரை திருவிழா எவ்வளவோ வருஷமா ஆண்டுதோறும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் சித்திரை திருவிழால கூட்டத்தில் இப்படி ஒரு கொலை நடந்தது கிடையாது. கேட்டா அமைச்சர் நேரு அவர்கள் சொல்றாரு, நானும் சென்னை தொலைக்காட்சியில பார்த்தேன், இதெல்லாம் சகஜம், கூட்டத்துல வந்து இந்த மாதிரி சில கொலைகள் நடக்கிறது, சில மரணங்கள் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா சொல்றாருங்க. அப்போ இது எந்த அளவு வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சித்திரை திருவிழா இது வந்து முதல் வாட்டியா நடக்குது, வருஷா வருஷம் நடக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? 10 லட்சம் பேர் கூடுறது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். அந்த அளவு சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டுல 22 பேர் கள்ளச்சாராயத்துல இறந்திருக்காங்க, கேட்டா அதை விஷ சாராயம்னு மாத்தி சொல்றாங்க. அப்புறம் நேத்து நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல 2 பேர் டாஸ்மாக் கடையிலேயே மது அருந்து இறந்திருக்காங்க, கேட்டா சயனைடு கலந்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தப்பு தப்பான நியூஸை வந்து மக்கள் கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் மட்டும் கிடையாது, ஆவின் பால் விநியோகம் முறைகேடா இருக்கு, அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதிகமாக லஞ்சம் ஊழல் ஆவின்ல இருக்கு. அப்போ அங்க வந்து குடி தண்ணீரை வந்து கம்மி விலையில பாட்டில தண்ணியை நாங்க விநியோகம் பண்ணுவோம்னு அரசு சொல்வதை மக்கள் சார்பாக நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் அம்மா குடி நீர்ன்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க, அதனாலேயே அந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன் இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம், எல்லா மக்களும் இதை கேள்வி கேளுங்க. நீங்க குடி தண்ணீருக்கு எல்லாரும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடி தண்ணீரை அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக வழங்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. குடி தண்ணீருக்கு வரி கட்டிட்டு இருக்கோம், இப்ப கோடை காலம், பல இடங்களில் குடி தண்ணீரே இல்ல, சொத்து வரி கட்டுறோம், ரோட் டாக்ஸ் கட்டுறோம், என்ன இங்க இருக்கு? மக்கள் கிட்ட எல்லாமே வரிகள் மூலமாக அனைத்து விதமாக வசூல் பண்ணிட்டோம், அதே நேரத்தில் வியாபாரம் பண்றாங்க. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீரை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை, அதை தவறியதே முதல்ல தப்பு. அது வியாபாரம் பண்றது அது மிகப்பெரிய ஒரு தப்பு. மக்கள் திருந்தணும், மக்கள் திருந்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று வரும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதான் நான் என்னோட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்வர் வந்து கோடை காலம் இல்ல, குடும்பத்தோட சுற்றுலா போயிருக்காரு, அது நம்ம வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். அவங்க வந்து ஃபேமிலி ட்ரிப்பா போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கோம். பட் அவங்க சொல்றது என்ன, 500,000,000,000,000,000 வந்து தொழில்களை நாங்கள் வந்து ஈர்க்கவும் நிறைய வந்து தொழில்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் வெளிநாடு செல்கிறோம் சொல்றாங்க. ஏற்கனவே துபாய் போன்ற பல நாடுகளுக்கு போனாங்க. இங்க எந்த மாவட்டத்தில் என்ன தொழிற்சாலை புதுசா நம்ம பார்த்தோம்? எல்லா தமிழ்நாடு முழுக்க நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துல இது புதுசா ஒரு தொழிற்சாலை வந்திருக்கு, இந்த தொழிற்சாலை மூலமாக இத்தனை இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் முதலமைச்சரோ இல்ல அவங்க கட்சியை சேர்ந்தவர்களோ காமிக்கிட்டோம், எதுவுமே கிடையாது. எல்லாமே வாய்ஜாலம்தான், எல்லாமே பொய் தான். இன்னைக்கு வந்து குடும்பத்தோட அவங்க வந்து சுற்றுலா செல்லவும், இன்னைக்கு வந்து தொழில்களை ஈர்த்து வருமானத்தை பெருக்கவும் சொல்றாங்க. மக்கள் வருமானத்தை பெருக்கவா இல்ல அவங்க வருமானத்தை பெருக்கவா அப்படின்றதான் இங்க கேள்விக்குறி. நிச்சயமாக போயிருக்காங்க, வரட்டும், எத்தனை தொழில்களை ஈர்த்து கொண்டு வராங்க, எத்தனை 500,000,000,000 கொண்டு வராங்க, இதனால எத்தனை 500,000 இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் இருந்து வேடிக்கை பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா? எல்லாமே இது எல்லாமே கண் துடைப்பு நாடகம்.
இதே இப்போ திமுக போன வாட்டி எதிர்கட்சி இருந்தப்ப என்னென்ன பேசுனாங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மறந்துடுறான் நம்ம அந்த மறதி தான் அவங்க எல்லாருமே தங்களுடைய பலமா எடுத்துக்கிறாங்க. இதே திமுக கடந்த ஆட்சியாக இருந்தபோது இந்த டாஸ்மாகை வந்து கலைஞர் காலத்திலிருந்து 1972 தமிழகம் முழுவதும் டாஸ்மாகை கொண்டு வந்ததே கலைஞர் தான். அவர் பீரியட்ல தான் முதல்ல தமிழ்நாடுல டாஸ்மாக் வந்துச்சு. அப்போ ராஜாஜி அவர்கள் மழையில கூட அவர் வீடு தேடி போய் இந்த வேண்டாம் தமிழ்நாடு சுடுகாடாயிரும், அத்தனை பேருமே வந்து இளைஞர்கள் முதல்கண் அனைவரும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான நாடு தாங்காது வேண்டான்னு போய் கெஞ்சியிருக்கார் ராஜாஜி. ஆனா அவர் கேட்கல. அன்னைக்கு 1972 கொண்டு வந்து இப்ப 2023 நம்ம இருக்கோம். ஆனா வருஷந்தோறும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க மாறி மாறி. கலைஞர் சொன்னார் மது கொள்கையை ஒழிப்பதுதான் முதல் வாக்குறுதி. அவருக்கு அடுத்து ஸ்டாலின் வந்தாரு, எதிர்கட்சியா இருக்கிறவங்க எதுவுமே செய்யல, தமிழ்நாடை குட்டி செவராக்கி இன்னைக்கு குடிக்கு அடிமையாக்கிட்டாங்கன்னு சொன்னார். வந்தவனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பதுதான்னு ஸ்டாலின் சொன்னார். தலைமொழி என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகம் தமிழ்நாட்டில்தான் இருக்காங்க, ஏன்னா அந்த அளவு மதுக்கு அடிமை ஆயிட்டாங்க மக்கள், அதனால மரணங்கள் அதிகமா இருக்கு. 24 மணி நேரம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு விநியோகம் பண்றாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்ப கேட்டா நாங்க எந்த வாக்குறுதியும் அப்படி கொடுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கூட போய் சொன்னத இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். இது வந்து மக்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னையாவது யூடியூபு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சரி அப்படியே இருந்தாலும் மறந்துடுவாங்க. இப்ப எல்லாம் ரெக்கார்டட், யூடியூப் முதல் கொண்டு எல்லாமே அப்படியே அந்த வரலாறு பதியப்பட்டிருக்கு. யாரும் இங்க யாரையும் ஏமாற்றிட முடியாது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த தமிழ்நாட்டை போதையில்லா தமிழகமா மாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை, இல்லை என்றால் விளைவுகளை அவங்க தான் சந்திக்க வேண்டி வரும். அதிமுக பிளவுபட்ட சூழ்நிலையில வந்து தேமுதிக தேர்தல் கலங்க போயிருக்கும் நாடாளுமன்றத்தில். இல்லை, எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்துக்கிறோம். இன்னைக்கு கூட அனைத்து 41 மாவட்டத்திற்கான புதிய நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இன்னும் ஓரிரு நாள்ல மீதி மாவட்டங்கள் அறிவிக்க போகிறோம். அது முடித்து தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய சுற்று பிரயாணம் இருக்க போகிறது. 4 மண்டலமாக பிரித்து மாநாடுகளை நடத்த இருக்கிறோம். வருகின்ற தேர்தலுக்கு முன்னாடி தேமுதிக தேர்தலை சந்திக்க எல்லா விதத்திலையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ.